சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய. வணக்கம். பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோவிலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பள்ளி முக்கூடல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருநேத்திரநாதர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களின் வரிசையில் 86வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். அப்பர் பெருமான் என்று போற்றப்படும் திருநாவுக்கரசர் இத்தலத்தின் சிறப்பை தேவாரப்பதியமாக பாடியுள்ளார். பறவை அரசன் ஜடாயு மற்றும் இராமாயணத்தோடு தொடர்புடைய தலமாக இத்தலம் விளங்குவதால் இத்தலத்தை குருவி ராமேஸ்வரம் என்று இப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர். இத்தலத்திற்கு எதிரே உள்ள முக்கூடல் தீர்த்த குளத்தில் 16 தீர்த்த கிணறுகள் உள்ளதாக அறியப்படுகிறது. மேலும் ஸ்ரீராமர் இங்கு தர்ப்பணம் செய்ததாகவும் அதன் பொருட்டு இத்தலத்தின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் தேவடி போற்றி. கோவில் திருவாயிலை கடந்து உள்ளே சென்றால் கல்தூண்கள் தாங்கும் மண்டபத்தில் அருள்பாலிக்கும் நந்தியம்பெருமான், அதனையடுத்து கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசன் மற்றும் அம்மையின் தரிசனம் காணலாம். இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி பறவை அரசரான ஜடாயு காசி மற்றும் ராமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு முக்தியை வேண்ட சிவபெருமான் ஜடாயுவுக்கு தரிசனம் தந்து, நீ ஸ்ரீராமரை ஒரு நாள் சந்திப்பாய், அன்று ஸ்ரீராமரால் உனக்கு மோட்சம் கிட்டும் என்று கூறினாராம். காலங்கள் ஓட ராவணன் சீதையை சிறையெடுத்து இவ்வழியே புஷ்பக விமானத்தில் வரும்பொழுது ஜடாயு ராவணனை எதிர்த்து போராட ராவணனால் தாக்கப்பட்டு கீழே விழுந்த ஜடாயுவை அவ்வழியே வந்த ராமர் பார்க்க அவரிடத்தில் ஜடாயு சீதையை ராவணன் கடத்தி சென்ற விபரத்தை கூறி தன் உயிர் துறந்ததாகவும் ராமர் ஜடாயுவுக்கு மோட்சத்தை அளித்ததாகவும் மேலும் தர்ப்பணமும் செய்து வைத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. பிருங்கி மகிரிசியின் வேண்டுதலின்படி விநாயகப் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமாக அறியப்படும் இக்குளத்தில் 12 அமாவாசைகள் நீராடி இறைவனை பக்தியுடன் வழிபட்டு வந்தால் வாழ்வின் எத்தகைய தடைகளும் நீங்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திரசேகர சந்திரசேகர.